வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஹாப்பி சண்டே. சண்டேனால ஒரு ரிலாக்ஸ் தான் இல்லையா? அப்பாடா, சண்டே வந்துச்சு, லேட்டாக எழுந்திரிக்கலாம். தோணுமா தோணுமா, நானே லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கேன் பார்த்தீங்கல்ல, ஒரு 10 நிமிஷம். நம்மளை அதே பழக்க மாடிச்சிங்க. நான் எழுந்திரிச்சா தான் அடுத்து வேலைகள் ஆரம்பிக்கும். அப்புறம் மறந்துடாதீங்க, வர 16-17 பிரசாத் லேப்லேயும், 17 இந்த சத்யாஸ்டுடைய பக்கத்தில் அரசு இசை கல்லூரியில் ஒரு தேட்டர் இருக்குது, அங்கேயும் என் படம் ரிலீஸ் ஆகுது ஈவினிங்கு. அது என்ன டைம்னா சொல்லியிருக்கேன் நான், ஈவினிங் பிரசாத் லேப்ல வந்து 3:30 அங்கே வந்து 4:30-5:00. ஓகே, மறந்துடாதீங்க. டெய்லி நான் சொல்லி தான் இருப்பேன், ஏன்னா என்னுடைய படம் நான் நடித்த படம் தேட்டரில் ஒருத்தர் எனக்கு சந்தோஷம் தானே. ஒரு பிரிவு தேட்டரில் வந்து நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் பார்ப்பாங்க, வருவாங்க, இப்போ ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆளுங்க வருவாங்க பார்க்குறதுக்கு, யூடியூபர்ஸ் வருவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் டிக்டாக் பண்ணுறப்பெல்லாம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, அப்புறம் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணி, இன்னொரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணி தேட்டர் ஒன்று எதிர்பார்க்கல. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேணா என் டிக்டாக் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த எந்தளவு எஃபர்ட் போட்டப்பனே தெரியும். என் டிக்டாக் பார்த்தவங்க உங்களுக்கு தெரியும், அது மூலம் தான் யூடியூப்பில் வந்தேன். ஃபாரின் இருக்கிறவங்க, இந்தியா தான் டிக்டாக்கில், ஃபாரின் இருக்கிறவனுக்கு சொல்கிறேன், சுரேஷ் பாபு 250 டிக்டாக்ல போட்டு பாருங்க, நான் எத்தனை கெட்ட போட்டிருக்குன்னு தெரியும். நிறைய எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி, கமல், நிறைய பாலையா சார், சீமான் சார். ஆக்சுவலாக சீமான் சார் ஒரு நான் வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கேன், அவரே ஒரு ஃபங்க்ஷன் அவனை கூப்பிட்டார், ஏ தம்பி இங்கே வாப்பானார், வணக்கம் சார், நல்லா பண்ணுறப்பா, சூப்பராக பண்ணுறேன் சொல்லிட்டு ஒரு இது சர்டிஃபிகேட் அவார்டு மாதிரி ஒன்று கொடுத்தாரு, கீழே வச்சிருக்கேன் நான் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆமாம், அவரே ஒரு பாராட்டி தந்திருக்கேன்னா சந்தோஷம் தான். ஸோ டிக்டாக் இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம், இதுதான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட நான் ரீச் பண்ண வச்சுது இல்லையா, மறந்துடாதீங்க. 16-17. ஆமாம், அப்போ அதை தொடர்ந்து பேசினே இருப்பேன், கீழே போனா வாங்க. கல்ல வெளியே வந்தோடனே யாரையும் பார்க்கணும், ஒரு துளசி செடியை பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் வீடியோ யாருன்னா பாருங்க, ஓகேவா? சாமி முஞ்ச பார்க்கலாம், காலையில் வந்தால் குழந்தைங்க முஞ்ச பார்க்கலாம், அடுத்து துளசியை பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், ஓகேவா? பூனை கத்துது, பூனை அழகானும், பூனை ஏ பூனை அப்பாடி, ஏய் கண்டு பூனையா, அது மூஞ்செல்லாம் வீங்கிருக்கு, கண்ணு பூசுது பூனை. குட் மார்னிங், ஐயோ ஐயோ திட்ட போறாங்க, ஐ லவ் யூ சொல்ல, அவ்வளோதான் மறந்துட்டேன். சரி, ஓகே 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 ஓகே. பெட்ரோல் எடுத்துட்டியா? என்ன டேட் இன்னைக்கு? திங்கள், செவ்வாய், புதன், தப்பு தப்பு, நீ தான்டா தப்பு, எல்லாம் தப்பு தப்பு. சரி, இன்னைக்கு டேட் கரெக்டா சொல்லு. 10 கூப்பிடுனா லைட் போட்டப்ப லைட் போடாமல் கூட சாமி தெரியும், ஓகே? பாலம் இருந்துட்ட, அம்மா அம்மா என்ன, மேலே தூய் காய போட்டிருக்கேன், காஞ்சப்புறம் எடுத்துன்னு வரேன், மடிச்சிக்கலாம், ஓகேவா? ஆக்சுவலாக கீரை கடைக்கு நினச்சோம், சண்டே கீரை கிடச்சிச்சு. நம்ம லக்ஷ்மி அங்கே இருக்கு பாருங்க, எப்படிதான், எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை லக்ஷ்மி கீழே, எதனா டப்பா இருக்கும், டப்பாவில் எதனா சாப்பிட போட்டிருப்பாங்க, பட் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல, கிட்ட போய் பார்க்கலாம். லக்ஷ்மி இந்தம்மா,
அந்த கயிறு கட்டுறதால இழுக்க முடியாது தானே. இந்தம்மா ஒன்றும் இல்லையா நீ சாப்பிட்றது உனக்கு. தொட்டு கும்பிட்டுங்க. ஆசீர்வாதம் பண்ணுமா, என்னையும் பண்ணு, இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுமா. லட்சுமா உக்காண்டியே எங்கே போச்சு? நான் இருக்கும் இங்கேண்ணா. ஆ இருக்கு, தெரிஞ்சுங்களா குட்டிமா இருக்கிறது உங்களுக்கு? எங்கே இருக்கு சொல்லுங்கள். உங்கள் கோபுரம் பாருங்க குட்டிமா. பா வணக்கம் சார். எங்கள் வண்டி பிரிண்ட் உட்காந்துருக்கு பாருங்க, நிற்குது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஓய் குட்டிமா, இதோ வண்டியில் போட்டு தேய்ச்சின்னு கிடக்குறேன். இந்த பா இந்தோ இந்தோ இந்த கிளை 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 இந்த பொருசா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ரைட் போகலாம் வாங்க. என்னம்மா என்ன பா பா எம்மாடி எம்மாடியோ உதவு பிடிச்சிட்டு குணியம் இல்லை. அம்மா சாப்பிடு